அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த காணொளியில பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு இயல் 1ல இருக்கக்கூடிய அன்னை மொழியே அப்படின்ற செய்யுள் பகுதியை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த அன்னை மொழியே அப்படின்ற செய்யுள் பகுதி தான் வந்து நமக்கு வாழ்த்து பகுதியாக கொடுத்துருக்குறாங்க. வாழ்த்து பகுதினாவே என்னன்னா, எந்த ஒரு செயலையோ எந்த ஒரு நிகழ்வையோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கடவுளுக்கு நன்றி செலுத்துறது வணக்கம். அந்த மாதிரி தான் நம்முடைய தமிழ் புத்தகத்தை படிக்கும் பொழுது நம்ம வாழ்த்து பகுதியாக அன்னை மொழியே அன்னைக்கு நாம் அந்த மொழிக்கு நாம் செய்யக்கூடிய நன்றியை இங்கே பாடப்பகுதியாக நமக்கு கொடுத்துருக்காங்க, வாழ்த்தாக கொடுத்துருக்காங்க. இதோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இப்போ இந்த நூல் எப்படி எழுந்தது, எப்படி எழுதுனாங்க, எதுலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்றத பற்றி நாம் பார்க்கலாம். இப்போ பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துரை மாணிக்கம் அப்படின்றது தான் அவருடைய இயற்பெயர். அவர் வந்து பெருஞ்சித்திரனார் அப்படின்ற பெயரில் வந்து அவர் வந்து நிறைய புத்தகங்கள், அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நூல்கள் எல்லாம் எழுதியிருக்கிறாரு, சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தென்மொழி தமிழ்ச்சிட்டு அப்படின்ற ரெண்டு இதழ்களில் அவர் பணியாற்றிருக்கிறார். இதழ்கள் என்றால் நியூஸ் பேப்பர், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அந்த இதழ்களில் தமிழ் உணர்வை வளர்க்கக்கூடிய அளவுக்கு தமிழை பற்றின நிறைய விஷயங்களை பரப்பியிருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உலகியல் நூறு, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, எண் சுவை 80, மகபுகுவஞ்சி, பள்ளி பறவைகள், இதெல்லாம் வந்து இவர் எழுதிய பிற நூல்கள். இவர் வந்து திருக்குறள் மெய்ப்பொருள் உரை, திருக்குறளுக்கு மெய்ப்பொருள் உரையும் தமிழுக்கு அது வந்து மிகப்பெரிய கருவூலமான ஒன்று, மெய்ப்பொருள் உரையை எழுதினவர். அதாவது நிறைய பேர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறாங்க, அதில் நம்முடைய துரைமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட பெருஞ்சித்திரனாரும் உரை எழுதியிருக்கிறாரு. அந்த உரை வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்திற்கே ஒரு தமிழ் நூலுக்கே தமிழுக்கே கருவூலமாக அமைந்த நூல் அப்படின்னும் போற்றப்படுது. இவருடைய நூல்கள் எல்லாமே இவர் இறந்த பின்பு எல்லாத்தையுமே வந்து நாட்டுடைமை ஆக்கி கொண்டது அரசு, சரிங்களா. இப்போ நமக்கு இங்கே பாடப்பகுதியாக அன்னை மொழியே அப்படின்ற அந்த பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டது கனிச்சாறு அப்படின்ற ஒரு தொகுப்புலேருந்து, தொகுதி 1லேருந்து 2 தலைப்புலேருந்து நமக்கு பாடப்பகுதி கொடுத்துருக்காங்க. என்னென்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்தாய் வாழ்த்து, முந்துற்றோம் அப்படின்ற ரெண்டு, முந்துற்றோம் யாண்டும் அப்படின்ற தலைப்புலேருந்து ஒரு 2 பாடல்களை நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்தாய் வாழ்த்தில் இருக்கக்கூடிய பாடப்பகுதியை நம்ம பார்க்கலாம், சரிங்களா. இப்போது தமிழ் மொழியில் வந்து அழகார்ந்த செந்தமிழே, அழகார்ந்த செந்தமிழே அப்படின்னா என்ன, தமிழ் எந்த அளவுக்கு அழகுடையது அப்படின்றத தான் வந்து அவர் பெருமையாக சொல்கிறாரு. அன்னை மொழியே